வெல்கம் டு நர்த்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவியல் பண்ண போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ எல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கொத்தவரங்காய், கேரட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும் நறுக்கி, இல்லாட்டி கருப்படிச்சிடும். அரைக்க தேவையான பொருட்கள்: கால் முடி தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு தயிர், மஞ்சள் தூள் சிறிதளவு, தேவைன்னா போட்டுக்கிறலாம் இல்லை போடாமல் கூட செஞ்சிடலாம். தாளிக்க தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம். இந்த வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கிறோம். கடாய வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிற போகிறோம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பாதி தேங்காய், பாதி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஜீரகம், கடுகு சேர்த்துக்கிறோம். அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ கேரட்டை சேர்த்துக்கிறலாம். பீன்ஸு, கொத்தவரங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து இப்போ ரெண்டு ரெண்டாக கீரி எடுத்துக்கிறோம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அது வேகிறது நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோம். இப்போ காய்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மாங்காயை மட்டும் இந்த காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மாங்காயை சேர்த்துக்கிறோம். லைட்டாக இப்போ காய் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மாங்காய்களையும் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா காய்களை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சு லாஸ்ட்டாகவும் தாளிச்சுக்கிடலாம். அதை விட இப்படி பண்ணுறது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும். ரொம்ப கலராக வேணால் லைட்டாக கலர் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கிறோம். சேனக்கிழங்கு, வெள்ளரிக்காய், நம்மளுக்கு என்ன காய் பிடிக்குதோ எல்லா காயுமே இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சில மிதமான ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். நம்ம குக்கரில் மொத்தமாக வச்சு செய்கிற டேஸ்ட்டுக்கு இப்படி செஞ்சோன்னா பாத்திரத்தில் வேக வச்சு செய்கிற அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகத்தை அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து. காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம வீட்டில் தண்ணியெல்லாம் நல்லா வட்டி எண்ணெய் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்ச விழுக செய்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். லைட்டாக மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கி வேக விட்டுக்கிடுவோம். ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இதில் நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம். அதனால தயிர் வந்து பார்த்து அளவாக ஊற்றிக்கிறணும். புளிப்புள்ளாத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்புள்ள தயிராக சேர்த்துடக்கூடாது. அது மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம சாப்பிட்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும், இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதோ ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதோ அந்த மாதிரி இருந்தால் தயிரை நம்ம தனியாக கொண்டுட்டு போயிட்டு சாப்பிடையில மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா காலையிலே நம்ம சேர்த்துட்டு கொண்டுட்டு போனோன்னா மதியத்துக்குள்ளே வந்து அது ரொம்ப புளிப்பேறிடும். அப்போ நம்ம அந்த அவியலோட டேஸ்ட் வந்து மாறிடும். நம்ம வீட்டில் செஞ்சு உடனே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம அப்போதைக்கு தயிரை சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆச்சு. மாங்காவும் போட்டிருக்கிறதுனால, நான் புளிப்புள்ளாத தயிருன்றதுனால கொஞ்சம் சேர்த்து ஊற்றுறேன், இல்லாட்டி ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். 1 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். தண்ணி வறந்துடக்கூடாது. வந்தாலே அந்த டேஸ்ட் மாறி போயிடும். கெட்டியாக தான் இருக்கணும்.
நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.